டிஎஃப்சியா இல்ல விர்ச்சுவல் கிங்ஸா? யார் முடிக்க போற மேட்ச்? டிஎஃப்சி ரஷ் பண்றாங்க, டிஎஃப்சி ரஷ் பண்றத நம்மளால பார்க்க முடியுது. அவரு பாத்தீங்களா, அவரு கையில யூஎஸ்பி வச்சுட்டு இவ்வளவு ஷார்ட் ரேஞ்சு போகணுமா அவரு? ஓ சரியான ஒன் டன் ஒன் டன் சூப்பரா அடிச்சா ராஜ் பாத்தீங்கன்னா, செம்மையா அடிச்சு நாக் பண்ணாரு. கண்டிப்பா இத்தனை பேர் நாக்கு, மிராக்கல் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. மிராக்கலால ரெண்டு பேர் சமாளிக்க முடியுமா? ஓ சூப்பரான நாக்கு, ஒருத்தர் மட்டும்தான். அவங்க டீம்மேட் அவரு, ஐயோ அங்க உட்காந்துருக்காரு டீம்மேட். கம்யூனிகேஷன் சுத்தமா இல்ல, கம்யூனிகேஷன் சுத்தமா இல்ல. ராஜ் அங்கதான் இருக்காருன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு அப்படின்னா டெஃபினட் அங்க வந்திருக்க மாட்டாரு. மிராக்கல் ஆக்சுவலா நல்லா ட்ரை பண்ணாரு, ஒரே ஒருத்தர் மட்டும் நாக் பண்ணிக்கலாம். 0-1 அப்படின்ற ஒன் செகண்ட் டிஎஃப்சி டீம் வந்து லீட் எடுத்துருக்காங்க. ராஜ் நம்ம டிஎஃப்சி டீம் ரஷ் கேம் பிளே தான் நம்ம பாக்குறோம், ஃபுல்லா ரஷ் பண்ணி தான் பிளே பண்றாங்க. சரசர சரசரட்டு ஏறிறாங்க, நீங்க அங்க பாக்கலாம் சைட்ல ட்ரிபிள் கே எல்லாருமே வந்து ரஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் ட்ரிபிள் கே எக்ஸ்பெக்ட் பண்ணல, சைட்ல ஒருத்தர் இருப்பாருன்னு தெரியல. நின்பாட்டி ஒரு ஹெட் பா நின்னு, அதுக்கப்புறம் அவர் ரியாக்ட் பண்ண டயத்துலயும் ஒரு ஹெட் அடிச்சாரு, வேற மாதிரியான ஹெட். ஃப்ரீ ஃபயர் பண்ணிட்டே ஏறாரு, வந்தாங்கன்னா அடிச்சிடலாம் அப்படின்ட்டு. பட் இது வரைக்கும் யாரும் நாக்கு இல்ல, ஆல்பா தான் அங்க இருக்கிறாரு. ஓ ரெண்டு பேர் நாக்கு சடனா, பிரின்ஸ் அண்ட் ஆல்பா ரெண்டு பேரும் நாக் பண்ணிருக்காங்க. சோ அந்த டைம்ல ட்ரிபிள் கே நாக் அண்ட் அனதர் நாக் விழுந்திருக்கு. ராஜ் நாக்கு, சினி 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 செம்மையா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. சொல்ல போனா போன மேட்சும் சரி, இந்த மேட்சும் சரி, வேற லெவலில் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ராஜ் ஹீல் பண்ண ட்ரை பண்றதா நினைக்கிறேன். ஹீல் பண்ணிட்டாங்க ரொம்ப கஷ்டம். அவங்க டீம்ல சிஜி அண்ட் ஆல்பா ரெண்டு பேர் இருக்காங்க. அவருக்கு வந்து ரூவாலே உள்ள போல இருக்கு சிஜி, பாத்தீங்கன்னா வந்து அழுத்த ஆரம்பிச்சிட்டாரு. 2v3 சினாரியோ வெச்சல் கிங்ஸ் வின் பண்ணியா? ஐயோ கொஞ்சம் முன்னாடி அடிச்சிருக்கலாம். ஆஹா அவரை பாருங்கப்பா, அவர் பதராம நின்று அடிச்சாருப்பா, பதராம நின்று அடிச்சாரு. வேணாம் ஆல்பா மட்டும் தான், ஆல்பா மூணு பேர் அடிச்சாங்க. ஐயோ அத்த நல்லா அடிச்சாரு, பட் மூணு பேர் இந்த மேட்ச் வின் பண்ணியே ஆகணும். வெச்சல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் மிராக்கல் ஷார்ட் ரேஞ்சில் இருக்காரு. மிராக்கல் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி ஷார்ட் ரேஞ்சில் இருக்காரு. ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காங்க, ஓ மை காட் ட்ரிபிள் கே ஹீல் பண்ணிட்டாங்கப்பா உடனே. ஸோ நாக் பண்ணனால தான் பக்கத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹீல் பண்ணிட்டாங்க, பட் ஷார்ட் ரேஞ்ச் ஏறுறாங்க. பின்னலேருந்து அடிப்பாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல, செம்மையான நாக்கு கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ராஜ் ஆல்சோ நாக்கு, ஓ சினி பார்த்தீங்கன்னா செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. சினி பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காரு, எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துலேருந்து அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஹீல் பண்ணிட்டாங்க, ஆனால் ஹீல் பண்ணிட்டாங்க. இங்கேயும் ராஜ் ஹீல் பண்ணிட்டாங்க, வேணாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து ஹீல் பண்ணிட்டாரு, வேற லெவல். ஓ அங்கே ஒருத்தர் மட்டும் பிரின்ஸ் மட்டும் இருக்காரு. பிரின்ஸ் ஓ பிரின்ஸ் முடிஞ்ச வரைக்கும் டேமேஜ் கொடுத்தாரு, பட் ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. ஹெட்டில் வச்சு அழுத்திருக்கலாம், ஏபி ஹெட்டில் வச்சு அழுத்திருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாரு. 3v3 மக்களை, 3v3 மக்களை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நல்ல டேமேஜ் பின்னாடி வந்துட்டாங்க. ஆல்பா நாக்கு மிராக்கல் அங்கே நாக் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மிராக்கல் அங்கே நாக் பண்ணியிருக்காரு. ப்ளூ ஆல் போடலாம், மிராக்கிட்ட பவர் ரொம்ப கம்மியாக இருக்கு. மிராக்கல் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறாரு. ஓ ஜோன் பிளாக், ஜோன் பிளாக் மக்களே, ஜோன் பிளாக், ஜோன் பிளாக் பண்ணி விட்டாங்க. மிராக்கல் உள்ள வந்துட்டார்ப்பா, கரெக்டாக அந்த இடத்துல பொசிஷன் எடுத்துனா. ஷினி பார்த்தீங்கன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, 6 kills சூப்பர் எடுத்துருக்காரு. 0-3 போயிட்டு இருக்கு. விர்ச்சுவல் கிங்ஸ் வின் பண்ண விட மாட்டாங்க. டிஎஃப்சி ஓ 150 மட்டும் தான் அடிக்க முடிஞ்சு, நாக் பண்ணாங்க. ட்ரிபிள் கே நாக் அங்கே, ரெண்டு பேர் ஒரே நடந்த நாக்கு. ரெண்டு யார் ஹீல் பண்ணுறது தெரியாது உங்களுக்கு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டம் தான். வேணாமுக்கு ரொம்ப கம்மியான பவர் தான் இருக்குது. உள்ற பூந்து அடிச்சிட்டாங்க. ஓ மை காட் விர்ச்சுவல் கிங்ஸ் வேற மாதிரி பண்ணியிருக்காங்க மக்களை. இந்த மாதிரி முடிச்சிட்டாங்க, முடிச்சிட்டாங்க, சடனாக முடிச்சிட்டாங்க. டக்கு 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 டக்குன்ட்டு இந்த பக்கம் ஒருத்தர் நாக் ஆனப்பா, அந்த பக்கம் ஒருத்தர் நாக்கு. பா பா எம்டன் சவுண்டை மட்டும் பாருங்களேன், வேற மாதிரி. மூணு பேர் நாக்கு சிஜே மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு. மூணு பேர் நாக்கு டிஎஃப்சி, டிஎஃப்சி செம்மையாக அடிச்சிட்டாங்க. உள்ள பூந்து எல்லாரும் ஹீல் பண்ணாங்க, நாலு பேர் இருக்காங்க. சிஜே நாலு பேர் சமாளிச்சாகணும். இவரோட ஸ்பாட் ரிவீல் ஆயிடுச்சு, இவரோட ஸ்பாட் ரிவீல் ஆயிடுச்சு. அப்பா இனி மண்டையிலே வச்சு அழுத்திட்டாருப்பா, மண்டையிலே வச்சு அழுத்திட்டாரு. ஓ ஓ 150 வச்சுட்டோம், 150 வச்சுட்டாரு மக்களே, 150 வச்சுட்டாரு, 150 வச்சுட்டாரு. செம்மையான 150 ஆல்பாக்கு தான் விழுந்திருக்குது. மிராக்கல் நாக்கு, மிராக்கல் நாக் ஆனது ரொம்ப பெரிய தப்பு. உள்ள பூந்துட்டாரு, எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அடிச்சிருவாங்க நினைக்கிறேன், அடிச்சிட்டாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து ப்ளூ வால் போட்டுருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு ப்ளூ வால் போட்டுருக்கலாம். ஹீல் பண்றாங்க, அவங்க டீம் ஹீல் பண்றாங்க. 1-4 அகெயின் பிரின்ஸ் மட்டும் தான், ஒரு சோலோ சர்வைவர் தான். போன மேட்ச் மாதிரி ஒவ்வொரு மேட்ச் வந்து இந்த மாதிரி ஆயிடுது. ரொம்ப சீக்கிரமா வந்து ஷார்ட் ரேஞ்ச் இருக்க எல்லாமே டவுன் ஆயிடுறாங்க. கஷ்டம் தான் ஒருத்தர் வச்சுட்டு அவங்க இது பண்றது. 1-4 விளையாண்டாகணும் பிரின்ஸ், வாய்ப்பே இல்லைன்னு தோணுது எனக்கு. அனதர் விக்ட்ரி நம்ம டிஎஃப்சி சைட் போக போகுது. 1-5 போக போகுதுன்னு நினைக்கிறேன் மேட்ச். அவர் ஏடபிள்யூ மச்சு ரெடியாக இருக்காரு, வேணாம் பார்த்தீங்கன்னா யூஎம்பி இலங்கை அடிச்சிட்டாரு.
பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா லாங்லேருந்து லாங்ல அங்கே அங்கே அடிச்சிட்டு லாங்கில் மேலே இருக்கிற அடிச்சிட்டு இருக்காரு, அவங்க டீம்லேயும் மேலே ஏறியிருக்காங்க. ஆல்ஃபா ரிவீல் பண்ணுறாரு, பொசிஷன் ரிவீல் பண்ணிட்டாரு. ராஜ் மேலே ஏறி இருக்காரு, கினி கீழே இருக்காரு, மற்ற இவங்க ட்ரிபிள் கேவும் மேலே இருக்கிறாரு. ரெண்டு பேர் மேலே, ரெண்டு பேர் கீழே ஆடுறாங்க. டிஎஃப்சி ஆக்சுவலாக இவங்க பேனிக் ஆகிட்டாங்கன்னு தான் தோணுது எனக்கு. விர்ச்சுவல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பேனிக் ஆகிட்டாங்க, ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். ஃபைனல்ஸ் மேட்ச்சு, ஃபைனல் மேட்ச்சு, கையை விட்டு நழுவி போயிட்டு இருக்குது ரவுண்ட் அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப பெரிய ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணி ப்ளே பண்ணுங்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். ஓ நல்ல ஒரு ஷாட் பிரின்ஸ் நல்லா வச்சாரு, பட் நாக் பண்ண முடியல. நாக் பண்ணி தரணும், சூப்பரானது இருக்கும். சினிக்கு நல்ல ஹிட், சினி பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வெளியில் வந்தார், பட் எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி ஒரு ஹெட் வினும் அப்படின்ட்டு. அவர் தேவையான லூட் எல்லாமே வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பேக் டு ஃபார்ம்ங்கிற மாதிரி டக்குன்னு வெஸ்டெல்லாம் சரி பண்ணிட்டு வந்துட்டாரு. ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னு தோணுது விர்ச்சுவல் கிங்ஸ். பேனிக் ஆகிட்டாங்கிறது மட்டும் எனக்கு தெரியவா தெரியுது. விர்ச்சுவல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் உள்ள போய் ஆனவங்க ரொம்ப தூரம் உள்ள, ஒரு நாக் விழுந்துருக்குது. ராஜ் நாக் பண்ணியிருக்காங்க மேலே, ஹீல் பண்ணிட்டாங்க. ஓ ஓ மை காட், ட்ரிபிள் கே, ட்ரிபிள் நைன் ஆல்சோ நாக்கு. ஓ மிராக்கல் நல்ல டேமேஜ் கொடுத்துருக்க, மிராக்கல் நல்ல டேமேஜ் கொடுத்துருக்காரு. உள்ள போகிறது நல்லது, ஜோன் பிடிக்கிறது நல்லது. இவங்க வெளியில் யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு, யாருன்னு தெரியல. இனி இங்கே இருக்கிறாரு, ஜோன் பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஜோன் பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஜோன் பிடிக்கல, ஆல்ஃபா மட்டும் அங்கே இருக்கிறாரு. ஓகே நாக்கே, ஓ ஓகே முடிச்சிட்டாங்க, முடிச்சிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. 2-5. ஸோ அவங்களுக்கு ஒரு நாக் தேவைப்படுது, ஒரு நாக் டெஃபினட்டாக தேவைப்படுது. டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரஷ் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது எனக்கு. வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சினி மேலே ஏடபிள்யூ மிச்சு செம்மையா அடிச்சிட்டு இருக்காரு. இந்த இதில் குளுவால் உடைக்கிறது அந்த யூஸ் கிடையாது தானே, அந்த அன்லிமிட் குளுவாலுங்கிறாங்க. குளுவால் போட்டே இருப்பாங்க, கீழே பூஸ்டார். இதுக்காக தான் வெயிட் பண்ணார், இந்த ஒரு ஷாட்டுக்கான தான் வெயிட் பண்ணார். பட் ரீரோட ஒரு நேரம் வந்து கரெக்டாக கீழே பூசிட்டாரு. ஓகே சினியால் ஒரு பர்ஃபெக்டான ஹிட் கொடுக்க முடியல. ஹெட் விழுமா, ஹெட் மாட்டுமா, ஹெட் மாட்டல, ஹெட் மாட்டலப்பா. ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க, ஷார்ட் ரேஞ்ச் ஃபுல்லாக நான் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஏறிட்டாங்க. ரொம்ப பெரிய தப்புன்றாங்கன்னு நினைக்கிறேன். ரைட் சைட்லேருந்து உள்ள ஒருத்தர் ஏறிட்டார், தனியாக ஒருத்தர் உள்ள ஒருத்தர் ஏறிட்டாரு. கினியாண்டு வேணாம் மட்டும்தான் இருக்காங்க. ராஜ் நாக்கு, ஓகே வேணாம் ஆல்சோ நாக். மக்களை சினி மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு. ஏடபிள்யூம்ல ஏடபிள்யூ சூப்பரான நாக், சூப்பரான ஒரு டவுனு. ஐயோ ஒன்றும் பண்ண முடியாது, மூணு பேர் மூணு டேரக்ஷன் அடிக்கிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஓ மை காட், எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடம் தான். கொஞ்சம் ஆல்ஃபா இன்னும் கொஞ்சம் வேகமாகவே அடிச்சிருக்கலாம்னு தோணுது எனக்கு. ரொம்ப பொறுமையாக அடிச்சார், டக்கு டக்குன்னு ரெண்டு ஷாட் வச்சிருந்துருக்கலாம். ரொம்ப பொறுமையாக அடிச்சார் ஆல்ஃபா, ரெண்டு ஷாட் அழகாக வச்சிருந்தாரு. நாக் பண்ணிக்கலாம், பிரின்ஸை நாக் பண்ணிட்டாங்க. மேலே ஏறி வருவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண நினைக்கிறேன். பிரின்ஸ் நாக் பண்ணிட்டாங்க, ஆல்ஃபா கீழே இறங்கிட்டாரு, ஆல்ஃபா கீழே இறங்கிட்டாரு. இப்போ போன மேட்ச் எப்படி ட்ரிபிள் கேவை நாக் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் நாக் பண்ணியிருக்காரு ஆல்ஃபா. பரவாயில்ல, சூப்பரான நாக்கு. ராஜ், ராஜோட கீழே கிளியர் பண்ணிட்டாங்க, ராஜோட கிளியர் கிளியர் பண்ணிட்டாங்க. பட் ஆல்ஃபாவையும் பக்கத்தில் ஏறி அடிச்சிட்டாங்க. இன்னும் ரெண்டே ரெண்டு பேர் தான், ரெண்டே ரெண்டு பேர் தான். அவர் மேலே ஆள் இருக்குது, மிராக்கல்களுக்கு மேலே ஆள் இருக்குது. மிராக்கல் அந்த பக்கம் போகிறது சேஃபே கிடையாது, சுத்த சேஃப் கிடையாது. கண்டிப்பாக அவர் தான் அடிக்கிறார், வேறு யாருமே இல்லை. ரெண்டு பேர் மூணு பேர் சமாளிச்சு அவரும், டிஎஃப்சியில் மூணு பேர் இருக்காங்க. விட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்காக போயிடும். ஐயோ பா, செம்ம ஃப்ரீ ஃபயர் மக்களே, செம்மையான ஃப்ரீ ஃபயர், செம்மையான ஃப்ரீ ஃபயர். சூப்பராக ஏறி அடித்தாங்க, டிஎஃப்சி வின் பண்ணிட்டாங்க. 3-6 ரஷ் பண்ணிட்டு மேலே ஏறிட்டாரு. கையில் உட்பேக்கர், வெனாம் காலி, ஃபர்ஸ்ட் நாள் இவங்க டீமில் வந்துருக்குது. ட்ரிபிள் கே ஹீல் பண்ணலாம், ட்ரிபிள் கே கண்டிப்பாக ஹீல் பண்ணலாம். இல்லை உங்க பின்னாடி ராஜ் வந்துட்டார், பரவாயில்ல. ஸோ அவங்க டீம்லேயும் ஒரு கீழ் விழுந்துருக்குது. ஓ மை காட், அவங்க கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இங்கே ஹீல் பண்ணிட்டாங்க. ஐயோ இவர் என்ன, ஓ மை காட் சொதப்பிட்டாருன்னு சொல்லுவான். கண்டிப்பாக ஆல்ஃபா வந்து அந்த இடத்துல இவரை பார்த்துருக்கலாம். பட் எப்படி அந்த பக்கம் பார்த்தாங்கன்னு தெரியல, அவங்க பார்த்து அடிச்சாங்க. பிரின்ஸ் அண்ட் சிஜே மட்டும் தான், பிரின்ஸ் அண்ட் சிஜே ஆப்போசிட்ல மூணு பேர். டிஎஃப்சி இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா டோட்டலா முடிச்சிருவாங்க, டோட்டலா ரவுண்டை முடிச்சிருவாங்க. சிஜே அண்ட் பிரின்ஸ் எப்படியாவது இந்த மேட்ச் வின் பண்ணிருக்கான்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். பின்னிலிருந்து மிராக்கல் அண்ட் ஆல்ஃபா ஒரு மேட்ச் மட்டும் வின் பண்ணிரு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஏறி வந்தா அடிக்கிறதுக்கு ரெடியா தான் அவங்க இருப்பாங்க, கண்டிப்பா ரெடியா இருக்கிறாங்க அவங்க. திங்க் வெனாம், வெனாம் ரெடியா இருக்கிறாரு. வெனாம் அண்ட் ட்ரிபிள் கே ரெண்டு பேர் இருக்காங்க, மேல இருக்காங்க. ஒரு 52 விழுந்துச்சு, ஒரு 52 விழுந்துச்சு. ஓ அனதர் 54, அனதர் 54. ஓ ரெண்டு பேருமே வெயிட் பண்ணாங்க, அதில் பொறுமை இழந்து வெனாம் ஏறினாரு. ஸோ வெனாம சிஜே காலி பண்ணிட்டாங்க. 2v2 சிச்சுவேஷன், 2v2 சிச்சுவேஷன். இன்னொருத்தர் பக்கத்தில் வந்திருக்காரு, ராஜ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே இறங்கி வந்திருக்காரு. ட்ரிபிள் கே மேலேருந்து கவர் கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே
கே ராஜ் பாத்தீனா பெர்ஃபெக்ட்டா வந்து ஒருத்தர நாக் பண்ணிருக்காங்க பிரின்ஸ் மட்டும் தான் ஓ another knock ஓ இன்னும் ட்ரிபிள் கே மட்டும் தான் மேல மெடிக்கிட் போட்டு ரெடியா இருக்காரு அவரு ராஜ்க்கு இவருக்கு சுத்தமா பவர் இல்ல பிரின்ஸ்க்கு சுத்தமா பவர் கம்மியா தான் இருக்கு ரொம்பவே கஷ்டம் தான் ரொம்பவே கஷ்டம் தான் ஒண்ணும் பண்ண முடியாது அவரால கையில மெடிக்கிட் இருக்கான்னு தெரியல மெடிக்கிட் இருக்க வாய்ப்புகள் இல்லை மெடிக்கிட் இருக்க வாய்ப்புகள் இல்லை மெடிக்கிட் பேட்டில் ட்ரிபிள் கே தான் வின் பண்ண போறாரு ட்ரிபிள் கே வின் பண்ணாங்க டிஎஃப்சி வான் த மேட்ச் அண்ட் காட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் டிஎஃப்சி ரெண்டு மேட்ச் வின் இருக்காங்க பெஸ்ட் ஆஃப் த்ரீல பாத்தீங்கன்னா வந்து வின் பண்ணி சூப்பரா மேட்ச் முடிச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து பிரின்ஸ் கையில மெடிக்கிட் இருந்துச்சு அப்படின்னா வேற மாதிரி எடுத்திருக்கும் மேட்ச்